ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் தேனருவி பேசுகிறேன் இது நம்ம ஜெரான் யூடியூப் சேனல் ஜெரான் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்ஜெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் கன்ஜெக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே பார்த்தாச்சு கஞ்சக்ஷன்ன்றது ஏதோ ரெண்டு வேர்ட்ஸையோ இல்லை ஏதோ ரெண்டு சென்டென்ஸையோ ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கன்ஜக்ஷன் ஓகேவா ரெண்டு வேர்ட்ஸ் இல்லை சென்டென்ஸ் இல்லை கிளாஸஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டை தான் நாம் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ கன்ஜக்ஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் காம்பவுண்ட் கன்ஜக்ஷன் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் ஓகேவா இப்போ இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கோ ரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா ரெண்டு வேர்டு அதாவது தமிழில் சொல்லணும்னா ஜோடியாக பயன்படும் கன்ஜெக்ஷனுக்கு பேர் தான் கோ ரிலேட்டிவ் ரெண்டு வேர்டு யூஸ் பண்ணணும் ஒரு வேர்டு அந்த இன்னொரு வேர்டுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அதனால தான் அதை கோ ரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் சொல்கிறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஏதர் யூஸ் பண்ணால் ஆர் யூஸ் பண்ணணும் ரெண்டில் ஒன்று அப்படின்னு சொல்லி நெய்தர் யூஸ் பண்ணால் நார் யூஸ் பண்ணுவோம் ரெண்டுமே இல்லை அப்படின்னு சொல்லி போத் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணும்போது அண்ட் அப்படின்ற வேர்டு ரெண்டும் சேர்ந்து அப்படின்னு தோ எட்டு தோன்ற வேர்டு யூஸ் பண்ணால் எட்டுன்ற வேர்டு அப்படின்னா இருந்த போதிலும் அப்படின்னு அர்த்தம் வெதர் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணால் ஆர் இதுவா அதுவா அந்த மாதிரி சொல்கிறதுக்கு கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இன்னொன்று நாட் ஒன்லி யூஸ் பண்ணால் பட்டால்ஸோ யூட் பண்ணுவோம் அப்படின்றது தான் கோரிலேட்டிவ் கன்ஜெக்ஷன் இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் எய்தர் கம் இன் ஆர் லீவ் திஸ் this place. கம் இன் ஆர் லீவ் திஸ் பிளேஸ் ஒன்று உள்ளவா அல்லது இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறோம் இதில் எய்தர் யூஸ் பண்ணதுக்கு ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து நெய்தர் வச்சு ஐ ட்ரிங்க் நெய்தர் டீ நார் காஃபி நான் காஃபியோ டீயோ குடிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நெய்தர் டீ நார் காஃபி அதான் இங்கே நெய்தர்னார் இதை தான் கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் சொல்கிறோம் அடுத்து வி போத் லவ் அண்டு ஹானர் ஹிம் நாங்கள் அவரை நேசிக்கிறோம் அவரை கௌரவிக்கிறோம் மேலும் கௌரவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் போத் லவ் அண்ட் தான் அந்த போத் அண்ட் அந்த வார்த்தை தான் கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன் அடுத்து தோ எட் தோ ஹி ரன் ஃபாஸ்ட் எட் ஹி குட் நாட் கேட்ச் த ட்ரெயின் இதில் தோன்றது அவன் வேகமாக ஓடின போதிலும் ரயிலை பிடிக்க முடியவில்லை இதில் தோ யூஸ் பண்ணதுக்கு எட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அதான் அடுத்து வெதர் ஆர் இதுவா அதுவா ஐ டோன்ட் நோ வெதர் ஹீ வில் பி ஹியர் ஆர் கோ டு டெல்லி அவர் அங்கே இருப்பாரா இல்லை டெல்லிக்கு செல்வாரா என் என்றது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறோம் இதில் வெதர் ஆர் அதை தான் வந்துட்டு கோரிலேட்டிவ் கன்ஜக்ஷன்னு சொல்கிறோம் அடுத்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ இது மாத்திரம் இல்லை அதுவும் கூட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஐக் எக்ஸாம்பிள் ஹீ இஸ் நாட் ஒன்லி ஃபூலிஷ் பட் ஆல்சோ அப்டைண்ட் அப்டால்தனமான மாத்திரம் கிடையாது பிடிவாதம் உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான் இதை தான் வந்துட்டு கோரிலேட்டிவ் கன்சக்ஷன் சொல்கிறோம் அடுத்து பார்க்க போகிறது காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் காம்பவுண்டுனா கூட்டு இணைக்கும் சொற்கள் கூ தமிழில் கூட்டு இணைக்கும் சொற்கள்னு சொல்லியாச்சு இதுக்கு எக்ஸ்பிளைன் சொல்லணும் அப்படின்னம்னா டென்ஸில் ஃப்ரேஸ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற கன்ஜக்ஷனுக்கு பேர் காம்பவுண்ட் கன்ஜக்ஷன் ஃபேஸ் வாட்ச்னால் என்னென்ன சொல்லலாம் இன் ஆர்டர் தட் ஈவன் இஃப் ஸோ தட் ப்ரொவைடட் தட் அஸ்தோ அஸ் இஃப் அஸ் சூனஸ் அஸ் வெல்லஸ் இதெல்லாம் தான் காம்பவுண்ட் கன்ஜக்ஷன்னு சொல்கிறோம் இன்னாடர் தட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஆர்டர் தட்னா தமிழில் நோக்கத்துடன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இட் வாஸ் பப்ளிஷ்ட் இன் பேப்பர்ஸ் இன் ஆர்டர் தட் ஆல் மைட் நோ தட் ஃபேக்ட் எல்லோரும் உண்மையை அறிய வேண்டும் என்பதற்காக அது பத்திரிகைகளில் வெளியிடப்பட்டது அப்போ எந்த நோக்கத்துக்காக வெளியிடப்பட்டது எல்லோரும் உண்மையை அறியணும் அப்படின்றதுக்கா நோக்கத்துக்காக தான் பத்திரிக்கையில் வெளியிடப்பட்டது அப்போ அந்த நோக்கத்துடன் அப்படின்ற அந்த வார்த்தை அதில் வருது இல்லையா அதனால தான் அதை காம்பவுண்ட் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஈவன் இஃப் ஈவன் இஃப்னா இருந்தாலும் அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள் ஈவன் இஃப் ஹி கம்ஸ் ஹீ வில் நாட் டேர் டு சீ மீ அவன் வந்தாலும் என்னை பார்க்குறதுக்கு என்னை பார்க்குற துணிவு அவனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அதை தான் அந்த இருந்தாலும் ஈவன் இஃப் அந்த வார்த்தை தான் காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் அடுத்த எக்ஸாம்பிள் ஸோ தட் ஸோ தட்னால் தமிழில் காரணத்திற்காக அப்படின்னு சொல்லுவோம் வி ஈட் ஸோ தட் வி மே லிவ் நாம் உயிர் வாழ்வதற்காக உண்கின்றோம் இதில் அந்த சோ தட் அந்த நம்ம எதுக்காக என்ன காரணத்துக்காக சாப்பிட்றோம் உயிர் வாழ்கிறதுக்காக சாப்பிட்றோம் அந்த காரணம் சோ தட்டுன்ற அந்த வேர்டு தான் காம்பவுண்ட் கன்ஜெக்ஷன் இந்த மாதிரி நிறையா யூஸ் பண்ணுறோம் காம்பவுண்ட் கன்ஜெக்ஷனுக்கு அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு சொன்னேன் ப்ரொவைடட் தட் ப்ரொவைடட் தட்னால் தமிழில் நிபந்தனையின் பேரில் அடுத்து அஸ்து அஸ்தூனா போல அப்படின்னு அர்த்தம் அடுத்து அஸ்இஃப்னாலும் போல தான் அஸ்ஸோனாலும் போல தான் அடுத்து அஸ் சுனஸ்னால் உடனே அஸ்வெல்லஸ்னா கூட அல்லனா மேலும் அப்படின்னு அர்த்தப்படும் ஓகேவா அஸ்வெல்லு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்கள் கோபு அஸ்வெல்ல கோபு கோபு கூட ராமு இல்லை கோபுவும் ராமுவும் சேர்ந்து அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா அதுதான் அஸ்வெல்லஸ் கோபு மேலும் ராமு அங்கேயே வந்திருந்தனர் அப்படின்றோம் இல்லையா அதை தான் அஸ்வெல்லஸ்னு அர்த்தம் அடுத்து பார்க்க போகிறது கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்னா இது இந்த இது வந்துட்டு ரெண்டு ஒரே மாதிரியான கிளாஸை ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்துட்டு அண்டு பட்டு எட்டு சோ பிகாஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ட்ஸ் ஃப்ளை அண்டு ஃபிஷ் ஸ்விம் பறவைகள் பறக்கின்றன மீன்கள் நீந்துகின்றன பேர்ட்ஸ் ஃப்ளை அண்டு ஃபிஷ் ஸ்விம் இல்லை ரெண்டு வேர்ட்ஸை ஜாயின் பண்ணுறதுக்காண்டு யூஸ் பண்ண வார்த்தை தான் அண்டு அந்த அண்டு தான் இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் இன்னொரு எக்ஸாம்பிள் பட்டுக்கு பார்க்கலாம் கண்ணன் ஒர்க்குடு ஹார்ட் பட் ஹீ ஃபெயில்டு கண்ணன் நல்லா கடினமாக உழைச்சான் ஆனால் அவன் தோல்வியட அடைஞ்சிட்டான் அந்த ஆனா பட் ஹீ ஃபெயில்டு ஆனா அப்படின்ற வார்த்தை தான் இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஸோ ஃபுர் எக்ஸாம்பிள் ஜோசப் ஸ்டடிஸ் ஹார்ட் ஸோ ஹீ வில் பாஸ் ஜோசப் க கடினமாக படித்தான் அதனால் அவன் பாஸ் ஆனான் ஸோ அதனால் அப்படின்ற வார்த்தை தான் இங்கே கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து ஜாப் லாஸ்ட் ஆல் ஹிஸ் சில்ட்ரன் எட் ஹீ கோரிஃபைடு காட் இதில் அந்த எட் அப்படின்ற வார்த்தை தான் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இதில் இன்னும் நிறையா வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அது என்னென்ன ஸ்டில் ஒன்லி ஆர் ஃபார் ஆல்சோ எய்தர் ஆர் நெய்தர் நார் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதையும் கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷனில் எடுத்துக்கலாம் அடுத்து இதில் அந்த அண்ட் அப்படின்றது ஒரே மாதிரியாக வர்றதை வந்துட்டு என்னென்னு சொல்வோன்னா குமுலேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பட்டு ஸ்டில் ஒன்லி அந்த மாதிரி எதிர்டை கருத்துக்களை சொல்கிறதுக்கு பேர் அட்வர்சட்டிவ் கன்ஜெக்ஷன் அட்வர்சேட்டிவ் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்கிறேன்னு புரியுதா இந்த மாதிரி ரெண்டு கூற்று வருதுன்னா அந்த ரெண்டு கூற்றுரை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸை என்ன குமுலேட்டிவ் கன்ஜெக்ஷன் சேர்ப்புத்தன்மையுள்ள கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதே வேறு வேறு எதிரிடை ஆப்போசிட் வேர்ட்ஸாக வரதை ஜாயின் பண்ணுறதுக்காண்டு யூஸ் பண்ணுற கன்ஜக்ஷனை அட்வர்சேட்டிவ் கன்ஜக்ஷன் அதாவது எதிரிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் எதிரிடை கன்ஜக்ஷன் சொல்கிறோம் ஓகே நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சப்பார்டினேட்டிங் கன்ஜக்ஷன் சப்ஆார்டினேட்டிங் கன்ஜக்ஷன்னா என்ன சொல்கிறோன்னா தமிழில் வந்துட்டு சார்பு இணைப்பு சொல் அப்படின்னு சொல்லுவோம் சார்பு இணைப்பு சொல் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் தெரிஞ்சுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்பார்டினேட்டிங் கிளாஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் சபார்டினேட்டிங் கிளாஸ்ன்றதை எடுத்துக்கிட்டோன்னா முழுமை அடையாது ஒரு சென்டென்ஸ் முழுமை அடையணும்னா ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும் அந்த மெயின் கிளாஸோடு சேர்ந்து சொல்கிறது தான் சப்ஆார்டினேட்டிங் கிளாஸ் அதாவது அந்த சென்டென்ஸ் மட்டும் தனித்து இயங்காது அதான் சப்ஆார்டினேட்டிங் கிளாஸ் அதுக்கு கண்டிப்பாக ஒரு மெயின் கிளாஸ் உடைய துணை தேவைப்படும் அந்த மெயின் கிளாஸை தான் வந்துட்டு மெயின் கிளாஸ் இல்லாமல் சப்ஆார்டினேட் கிளாஸ் இயங்காது ஒரு மீனிங் ஃபில் ஆகாமல் இருக்கிற ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அந்த மீனிங் ஃபில் ஆகுறதுக்காண்டி அங்கே நம்ம வேறு ஏதாவது வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோன்னா அது சப்ஆார்டினேட்டிங் கிளாஸாக இருக்கும் இப்போது அந்த கிளாஸ் அந்த ரெண்டு கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி அந்த மெயின் கிளாஸையும் அந்த சப்ஆர்டினேட் கிளாஸையும் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம் அந்த வேர்டை தான் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜக்ஷன் அப்படின்னு சொல் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் புரியுதான்னு பாருங்கள் நான் ஐ வாஸ் கம்மிங் டு ஸ்கூல் இது ஒரு சென்டென்ஸ் ஆனால் இப்போ இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்ன நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ இந்த நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிற அந்த சென்டென்ஸோட முடிவில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த முடிவில் பொழுது நான் பள்ளிக்கு வந்துக்கிட்டு இருந்தேன்னா பொழுது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணோன்னா அந்த அந்த வேர்டை சேர்த்தோன்னா அந்த சென்டென்ஸ் வந்துட்டு தனித்து எங்கிற தன்மையை இழந்துடும் புரியுதா அந்த மாதிரி தனித்து எங்கிற தன்மை இழந்துருச்சுன்னா அதுக்கு வந்துட்டு நான் பு அந்த சென்டென்ஸ்க்கு ஒரு உயிர் ஊட்டணும் அப்போ நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் சேர்க்கும்போது அது ஒரு சென்டென்ஸாகவே இருக்காது அதுதான் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் புரியுதா சென்டென்ஸ்னால் என்ன கிளாஸ்னா என்னென்னு புரியுதா பொதுவாக நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் அது ஒரு சென்டென்ஸ் நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னு ஆகும்போது அது கிளாஸ் ஆகிடுது அதை தான் சப்ஆர்டினேட் கிளாஸ்னு சொல்கிறோம் அதாவது தமிழில் சார்பு வாக்கியம்னு சொல்கிறோம் அந்த சென்டென்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு சென்டென்ஸை கா கிளாஸை சென்டென்ஸை இல்லை கிளாஸை வந்து சார்ந்து இருக்கும் அதனால் அதற்கு சார்பு வாக்கியம் அப்படின்னு பேர் இப்போ நான் சொல்கிறது புரிதான்னு பாரு ஐ வாஸ் கம்மிங் டு ஸ்கூல்னு சொன்னால் அது ஒரு சென்டென்ஸ் ஒயில் ஐ வாஸ் கம்மிங் டு ஸ்கூல்னு சொன்னால் அதை சப்ஆர்டினேட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த சப் தமிழில் வந்து சப்ஆர்டினேட் கன்ஜெக்ஷனை வந்து எங்கே சேர்ப்போன்னா ஒரு சென்டென்ஸோட முடிவில் சேர்ப்போம் ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு சப்ஆர்டினேட் கன்ஜெக்ஷனை வந்துட்டு அந்த சென்டென்ஸோட ஸ்டார்டிங்கில் சேர்க்கணும் அதுதான் மேட்ரு இப்போ வந்துட்டு அந்த சென்டென்ஸ்க்கு வந்து செயலுட்டுற ஒரு கிளாஸ் வந்து தனியாக இயங்க முடியாது அது இயங்குறதுக்காண்டி மெயின் கிளாஸ் அது கருத்துள்ள ஒரு செய்தி வேணும் அந்த கருத்துள்ள செய்தியை தான் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கருத்துள்ள செய்தி இயங்கும் ஆனால் அந்த கருத்து இல்லாமல் அந்த முடிவு இல்லாமல் இருக்கிற அந்த இது தனித்து இயங்காது அதை தான் மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ நான் ப எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது என் நண்பன் என்னை கூப்பிட்டான் வயல் ஐ வாஸ் கம்மிங் டு ஸ்கூல் மை ஃப்ரெண்ட் கால்டுமி இதில் ஒயில் அப்படின்றது தான் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் மை ஃப்ரெண்டு கால்டுமீன்றது மெயின் கிளாஸ் மை ஃப்ரெண்டு கால்டமின்னா என் நண்பன் என்னை கூப்பிட்டான் இதில் ஒரு அர்த்தம் இருக்கு இது மெயின் கிளாஸாக எடுத்துக்கலாம் ஆனால் இந்த வைல் ஐ வாஸ் கம்மிங் டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அப்படின்ற இந்த இதை மட்டும் எடுத்தோம்னா இதுக்கு அர்த்தம் கிடையாது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அவன் பள்ளிக்கு வந்து கொண்டிருந்த பொழுது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சா இல்லை அவன் ஸ்கூலுக்கு போகாமல் திரும்ப வந்துட்டானா இல்லை மழை வந்துச்சா இல்லை க்ளா அன்னைக்கு ஸ்கூல் லீவா இந்த மாதிரி எதுவுமே சொல்லி அந்த சென்டென்ஸ் நிறைவடையாது இப்போ நிறைவடையது பாருங்கள் இந்த சென்டென்ஸோட மை ஃப்ரெண்டு கால்டு மீ அப்படின்ற அந்த வேர்டை போது அந்த சென்டென்ஸ் நிறைவடையுது அப்போ பொதுவாக என் நண்பனை நீ கூப்பிட்டான்றது தனியாக சொன்னாலும் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அந்த அர்த்தம் வந்துட்டு எங்கக்கூடிய அந்த சென்டென்ஸ் வந்து தனி தனித்தீங்கிற தன்மை இருக்கு இந்த இது வந்துட்டு மெயின் கிளாஸோட கலந்த முழு வாக்கிய அமைப்பிற்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு இதை சொல்வோம் ஓகேவா சப்ஆார்டினேட் கிளாஸையும் மெயின் கிளாஸையும் கம்பைன் பண்ணி சொல்கிறத காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இங்கிலீஷில் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஆசிரியர் வகுப்பிற்குள் நுழைந்தவுடன் மாணவர் எழுந்து நின்றனர் இதில் அஸ் த டீச்சர் என்டர்டு த கிளாஸ் இந்த வேர்ட்ஸ் இல்லைன்னா இந்த பாய்ஸ் ஸ்டுடப்புன்றது மட்டும் தனியாக வந்து பொருள் தரும் ஆனால் இந்த அஸ் த டீச்சர் என்டர் த கிளாஸ்ன்றது தனியாக பொருள் தராது அதுக்கு இந்த பாய்ஸ் ஸ்டுடப் அப்படின்ற வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அதனால தான் இந்த அசூனஸ் த டீச்சர் த கிளாஸ் வரைக்கும் சபார்டினேட் கிளாஸ் அதுக்கப்புறம் பாய்ஸ் டு டெப்ன்றது மெயின் கிளாஸ் இதில் அஸ் சூனஸ் அப்படின்ற வேர்டு தான் சப்ஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து சின்ஸ் கோபால் ஒர்க்கடு ஹார்ட் ஹி காட் குட் மார்க்ஸ் இதில் சின்ஸுங்கிறது சப் கன்ஜெக்ஷன் கன்ஜக்ஷன் வேர்டு

சபார்டேட் கன்சக்ஷன் வேர்ட் ஆஃப்டர் ஐ ஹர்ட் ரிட்டர்ன்ட் ஃப்ரம் த ஸ்கூல்ன்றது சப்ஆர்டினேட் கிளாஸ் ஐங்க் டீன் கிளாஸ் தான் வந்துட்டு சப்ஆர்டினேட் கன்சக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம்